ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே எபிசோட் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது பணப்பட்டி பற்றி கமல் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பணப்பட்டி யார் எடுக்க போகிறாங்க? அசீம் வந்து ஒரு அன்சீனில் பேசிகிட்டு இருந்தாரு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி பணப்பட்டி எல்லோரும் பொறுமையாயிடுங்கடா, நானும் அதில் ஒரு கண்டென்டராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ அவரோட மனநிலைமையும் கூட ரொம்பவே அப்செட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா அன்சீனில் குக் பண்ணிட்டுருக்காரு, அவர் ரொம்ப அப்செட்டாக தான் குக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து பணப்பட்டி எடுக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ தூரம் எல்லாரும் இன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஜெயிச்சு விளையாண்டு காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பணப்பட்டி எடுத்தார்னா அவர் பேசினதுக்கு சம்மந்தம் எல்லாம் போயிடும். விஷயம் அவர் சொல்கிறத செய்வார், அதனால் அவர் எடுக்க மாட்டார். இன்னொரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைனாக எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் அந்த மாதிரி கிடையாது, என்னை போர்ட்ரே பண்ணாதீங்க, நான் பணப்பட்டி எடுக்க மாட்டேன், நான் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த மைனா கிட்ட அந்த ஸ்பிரிட் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மைனா ஒரு டிஃப்ரெண்ட் மைனாவாக நான் பார்த்தேன். அவங்க தன்னை வந்து பணப்பட்டி எடுக்கிற ஒரு ஆளாக எல்லாரும் பார்த்தது வந்து அவங்களால ஜீரணிக்க முடியல. ஆக்சுவலாக அவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பணம் பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஈஸியாக ஒரு 12 லட்சமா, அவங்க ஒரு 12 ஆடு நடித்தா ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அவங்க வந்து அந்த பணப்பட்டி எடுக்க போகிறது கிடையாது. அமுதவாணனும் கதிரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அந்த பணப்பெட்டியை பார்த்து. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அமுதவாணனுக்கு நிறைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. கதிரை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் கதிர் எனக்கு தெரிஞ்சு கதிரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டிருந்து கதிர்க்கு ஏதோ ஹிண்ட் கிடச்சிருக்கு. அதாவது நான் அவர் வந்து வின் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கதிர் வந்து பெட்டி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அமுதவாணனுக்கும் கதிர்க்கும் கண்டிப்பான ஒரு போட்டி நடக்கும். அமுதவாணன் ஏற்கனவே கமல் சார்கிட்ட ஒரு சண்டே எபிசோட சொல்லியிருப்பார், நான் நல்லா தான் எல்லாம் பண்ணுறேன், நல்லா பாடுறேன், டான்ஸ் எல்லாமே பண்ணுறேன், நல்ல டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறேன், ஓரளவுக்கு ரொம்ப இனிமிட்டி எனக்கு கண்டஸ்டன்ஸ் கூட இல்லை, பட் ஸ்டில் நான் வந்து டைட்டில் வின் பண்ண நான் தகுதியானவனாங்கிறதுல எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் கண்டிப்பாக அவர் கொஞ்சம் லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் அதுலேருந்து பார்த்து தெரியுது. பட் அவங்க ஒய்ஃப் வந்து வந்திருக்கும் போது ஏன் பணப்பெட்டி எடுக்கணும்னு சொல்கிறீங்க, டைட்டில் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜிங்காக சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. ஸோ அவர் வந்து ஒய்ஃப் பேச்சு கேட்குற ஆள் மாதிரி தெரியலை, அதனால் அவரும் பணப்பட்டி எடுக்க நிறைய ட்ரை பண்ணுவார். இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் எடுக்க போகிறாங்க, யார் எடுக்க மாட்டாங்க? விக்ரமன் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, ஏன்னா விக்ரமன் வந்து கண்டிப்பாக அவர் தான் டைட்டில் வின்னர் நினச்சிட்ருக்காரு. அதே மாதிரி ஷிவினும் கண்டிப்பாக ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலோடு தான் இருக்காங்க. அண்ட் மோரோவர் லாஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட்டாக சேவ் ஆகிருக்காங்க. ஸோ விக்ரமன் அண்ட் ஷிவன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க ரெண்டு பேத்துக்கும் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது ஒரு வகையில் ட்ரூத்தும் கூட, அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸும் இருக்குது, ப்ளஸ் அவங்களுக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப நம்பவும் செய்கிறாங்க. அதனால ஸோ இவங்க எல்லாத்தையும் போக நீங்கள் பார்க்கும்போது அமுதவாணன் ஆர் கதிர் வந்து எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அமுதவாணன் வந்து பயந்துக்கிட்டு சீக்கிரமாகவே ஒரு 5 லட்சத்துலேயே கூட எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் என்னங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.